எக்ஸசைஸ் இப்படி பண்ணாதான் சரின்னு கிடையாது. இப்போ காலை தொடருதுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. பட் அப்படி பீச்சுக்கு போனேன்னா நீங்கள் சாண்டில் நடங்கும், தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். சிம்பிள் திங்ஸ். ஒரு 4-5 நாள் பண்ணேன்னா உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்துடும். கான்ஃபிடென்ஸ் வந்த அப்புறம் ரிவர்ஸ் வாக். Good day to you all, Pungaatru viewers. My name is Neela. இன்னைக்கு வந்து நான் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன் அபவுட் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் விச் நம்ம டே டு டே பண்ணலாம். இப்போ நிறைய பேர் இன்னுமே பண்ணியிருக்க மாட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு, அண்ட் இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு உடம்புல ஒரு பயம் இருக்கும், என்னால் முடியுமா முடியாதா அந்த மாதிரி பயம் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பயப்படாதீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நினச்சிருக்கேள் அதுவே யோகா தான். ஸோ ஆரம்பிக்கிறச்சே கொஞ்சம் சிம்பிளாக தான் ஆரம்பிக்கலாம், பயப்பட வேண்டாம். ஒரு 10-15 மினிட்ஸ் அ டே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் அதுதானே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அண்ட் ஆல்சோ இட் வில் ஒர்க். எக்ஸசைஸ் இப்படி பண்ணாதான் சரின்னு கிடையாது. இப்போ காலை தொடருதுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. பட் என் காலை நான் தொடர்றது முக்கியம் இல்லை, நான் எப்படி என் காலை தொட போகிறேன் அதுதான் முக்கியம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு போனால் இவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணால் கூட இட்ஸ் வெரி குட், பிகாஸ் யூ ஆர் டூயிங் இட் த ரைட் வே. அதனால் நான் இப்போ உங்களோட ஒரு சின்ன சின்ன திங்ஸ் ஷேர் பண்ண போகிறேன், விச் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து நடக்கிறச்ச ஃபியூ திங்ஸ் சிம்பிளாக, டோ வாக்கிங், ஹீலை லைட்டாக ரேஸ் பண்ணிட்டு யூ வாக் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு. சில பேருக்கு இது கஷ்டமாக இருக்கலாம், ஏன்னா பேலன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வால் பக்கத்தில் கையை வாலில் வச்சுண்டு கை பிடிச்சுட்டே நடங்கும், நோ ஹார்ம். ஓகே, இது கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வந்த அப்புறம், தட் இஸ் காலை இப்படி தூக்கிண்டு ஹெயில தூக்கிண்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இவ்வளோ இவ்வளோ தூரம் நடங்கும். டயர்டாக எடுக்கணும், ரெஸ்ட், கம் பேக், அகெயின் வாக். ஒரு 4-5 நாள் பண்ணேன்னா உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்துடும். கான்ஃபிடென்ஸ் வந்த அப்புறம் ரிவர்ஸ் வாக். அப்படியே திரும்பி அதே இடத்துல அந்த மேட் அளவுக்கு நடந்தா கூட போறோம் நீங்க, அண்ட் தென் வாக் பேக். சிம்பிள், டேக்ஸ் ஒன்லி 5 மினிட்ஸ். மேட்ல நடக்கிறேன்னா ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி 3 தரம் பண்ணுங்க, மோர் தென் இனஃப். அடுத்தது வந்து இதே ஹீல கூட வச்சு டோஸை தூக்குங்க, இப்படி ஹீல் மேலே நடங்கும். ஹீலை வந்து சில பேருக்கு அது ரொம்ப வலிக்கும், இட் ஆக்சுவலி சேஸ் விச் பார்ட் ஆஃப் யுவர் பாடி இஸ் நாட் ஒர்க்கிங், பிகாஸ் நம்ம நர்வ் எண்டிங்ஸ் எல்லாமே கால் கீழே இருக்குது. ஸோ இந்த நர்வ்ஸை நம்ம ப்ராப்பராக எல்லா இடமும் ப்ரெஸ் பண்ணுறதில்ல, அதுவே நமக்கு ப்ராப்ளம். ப்ரெஸ் பண்ணுறச்ச ஆக்டிவேட் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. தென் வாக் ப்ரெஸ்ஸிங் த அவுட்டர் சைட் ஆஃப் த லெக், மேலுக்கு வெளியில் சின்ன விரல் பக்கத்தில் இருக்கிற இடத்த அமுத்தி சென்டர் பார்ட்டை ஃப்ரண்ட் பார்ட்டை தூக்கிண்டு வாக் லைக் திஸ். இதுவும் கம்ஃபர்டபுள் ஆன அப்புறம் ரிவர்ஸ்லையும் நடங்கும். இப்போ எனக்கே கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு செய்தா இருக்கல, எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வலிக்கிறது இப்போ நடக்கிறது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை பாடி பெட்டர் வென் ஐ டூ ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். இப்போ வந்து உள் பக்கம் காலை கீழே வச்சுட்டு அவுட்டர் சைடை லிஃப்ட் பண்ணி டக் வாக் மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு கை இப்படி போகும் நடக்கிறச்ச, பரவாயில்ல. இட் டசன்ட் மேட்டர் ஹவு யூ லுக் வென் யூ டூ, யூ டூ, தட் இஸ் இம்பார்ட்டண்ட். இது வந்து ஈஸி திங்ஸ், ஹோல்ட் அ டேபிள் ஆர் ஹோல்ட் அ வால் அண்ட் வாக், டோன்ட் பி ஸ்கேர்ட். ஓகே, தீஸ் ஆர் வெரி சிம்பிள் திங்ஸ் யூ கேன் டூ. இப்போ பண்ணது இன்றைக்கி பண்ணது வாக்கிங் ஆன் ஹீல், வாக்கிங் ஆன் டோஸ், வாக்கிங் ஆன் அவுட்டர் சைட் ஆஃப் த லெக், வாக்கிங் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த லெக். இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணோம். இப்போது இது வந்து சிம்பிள் தான், பொதுவாக எல்லாருமே எல்லாத்துலேயுமே இது பண்ணலாம். ஆனால் இது வந்து பண்ணானா நமக்கு வந்து எஸ்பெஷலி நம்ம பாடி லெக்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுது ஆஸ் வி கெட் ஓல்டர், ஏன்னா அதை நம்ம நிறைய மூவ் பண்ணுறதில்ல. ஸோ மூவ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணிட்டாலும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னா நம்மளே போய் எடுத்துக்கணும் அந்த தண்ணியை. அந்த ஒரு மூவ்மெண்ட் இஸ் வெரி குட் ஃபார் அஸ். ஸோ இது வந்து நம்ம நர்வ் எண்டிங்ஸ், நம் முன்னாடியே சொன்னேன் நர்வ் எண்டிங்ஸ் வந்து கால் கீழே இருக்குது. ஸோ அந்த நர்வ் எண்டிங்ஸ் வந்து நல்ல ஒரு அக்யூப்ரெஷர் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது நம்ம இப்படி நடக்கிறச்சு. ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம கால் அப்படிலாம் வச்சு நார்மலாக நடக்கிறது இல்லை, நம்ம ஈஸியாக குஷின்டாக ஒரு ஷூ போட்டு நடக்கிறோம். ஸோ திஸ் இஸ் குட். அப்படி பீச்சுக்கு போனேன்னா நீங்கள் சாண்டில் நடங்கும், தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். சிம்பிள் திங்ஸ்.
ஒன்லி ப்ரிகாஷன் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா விழக்கூடாது. அதனால தைரியமாக என்னால் முடியும்னு பண்ண வேண்டாம். ரியலி இஃப் யூ டோன்ட் நீட் சப்போர்ட் தென் யூ வாக், இல்லைனா ஒரு டேபிளோ ஒரு வால் பக்கமாக பிடிச்சிட்டு நடக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அந்த கை அங்கே பிடிச்சின்றதுனால இந்த காலுக்கு எக்ஸசைஸ் கம்மியானது கிடையாது, அதுக்கு அதே எஃபெக்ட் தான் வரும் நீங்கள் பிடிச்சிக்காமல் நடந்தாலும். அதனால தைரியமாக பிடிச்சிட்டு நடங்கும், பிகாஸ் விழுந்துட்டானா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ப்ரிகாஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து பிகாஸ் அந்த நர்வ் எண்டிங்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் ப்ரெஷர் கொடுக்கறது, ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி பெட்டர் அண்ட் டெஃபினட்டாக அந்த நர்வ்ஸை நம்ம இன்ஸ்டிகேட் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் தோஸ் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், ஸோ இட் கெட்ஸ் மோர் ஆக்டிவ். ஸோ நம்ம இருக்கிற பெயின் அண்ட் ஆல் தேட் உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி பெட்டர். சில சமயம் நடக்கிறச்ச இந்த இடத்துல எங்கேயாவது வலிக்கும், ஸோ யூ நோ த பெயின் இஸ் ஹியர் பட் த ப்ரெஸிங் தட் நர்வ் இட் இஸ் ஒர்க்கிங் ஹியர். அதனால தீஸ் ஆர் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் விச் வில் ஹெல்ப் எவ்ரிபடி. ஸோ ப்ளீஸ் டூ திஸ் ஆஸ் அ இட் டேக்ஸ் 5 minutes, 5 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு இது பண்ண, பட் பண்ணுங்கோ, டெய்லி பண்ணுங்கோ, ஸ்லோவாக பண்ணுங்கோ, அவசரப்படவே வேண்டாம். ஓகே, ஐ மீட் யூ அகெயின் சூன். பூங்காற்று, இது நாளே நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.